எல்லா வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த போயில 16ஆம் நாள் போர் முடிஞ்ச பிறகு பாசறையில் இருக்கும்போது கர்ணன் வேண்டுகோளின் பேரில் துரியோதனன் சல்லியன்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது கர்ணனுக்கு சாரதி ஆகிறதுக்காக துரியோதனன் சல்லியன்கிட்ட பேசுகிறான். முதல்ல கோவப்படுறான் சல்லியன், அதுக்கு பிறகு துரியோதனன் மாற்றி மாற்றி அவனை புகழ்ந்து பேசுகிறான். அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசி அவனை சமாதானம் பண்ண வைக்கிறான். அதுக்கு பிறகு சமாதானமான சல்லியன் சாரதி ஆகிறத ஏற்றுக்கிறான். இப்படி சல்லியன் சாரதியான பிறகு எல்லாரும் கிளம்பி போர்க்களத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படியா அவர்கள் கிளம்பி போர்க்களத்துக்கு வரும்போது கர்ணன் வந்து பேசுகிறான், சல்லியரே குதிரை ஓட்டுக, நான் வந்து இன்னைக்கு பாண்டவர்களை கொல்லுவேன், அர்ஜுனன் இன்னைக்கு என்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், நீர் தேர் ஓட்டுறதுனால நான் இன்னைக்கு சிறப்பாக போர் செய்வேன், கர்ணனால் எவ்வளோ போர் செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் உலகமே பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களையும் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு கர்ணன் வந்து பேசிக்கிட்டு வருவான். அப்படி பேசிக்கிட்டே வரும்போது சல்லியன் வந்து குறுக்கால மறித்து பேச ஆரம்பிக்கிறான், கர்ணா நீ என்ன நினச்சிக்கிட்ட, பாண்டவர்களை வெல்றது அவ்வளோ ஈஸின்னு சொல்லி நினச்சிக்கிட்டியா, இடி போன்ற காண்டிபத்தோட ஒலியை கேட்கும்போது தான் உனக்கு இதெல்லாம் வந்து தோணும், நம்ம பேசுனதெல்லாம் எப்படி தப்பு அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் நீ இந்த மாதிரி என்னத்தையாவது வந்து பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது போர் தொடங்கவே இல்லை, சங்கம் முழக்கவே இல்லை, பாசறையிலேருந்து கிளம்பி போர்க்களத்துக்கு தான் வராங்க, அதுக்குள்ளார சல்லியை நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படி அவன் பேசும்போது முதல் தடவை இந்த இடத்துல கர்ணன் வந்து அவன் பேச்சு அலட்சியம் பண்ணுறான், அலட்சியம் பண்ணிட்டு முன்னேறி போகிறான். இப்போ வந்து கர்ணனுக்கு நிறைய அபசகனங்கள்லாம் வந்து தெரியுது. முதல்ல அவன் கிளம்பி கொஞ்ச தூரம் தான் வந்திருக்கிறான், அவனுடைய குதிரை வந்து முட்டிக்கால் மடக்கி கீழே விழுது, கர்ணன் ஏறிக்கிட்டு வர குதிரை வந்து முட்டிக்கால மடக்கி கீழே விழுது. அதுக்கு பிறகு அதை தேத்தி திரும்ப கிளம்பிக்கிட்டு போகிறாங்க, அது ஒரு தடங்கள் ஒரு கிட்டசகனமாக தெரியுது. அதுக்கடுத்து அந்த படையில் கௌரவ படையில் இருந்த யானைகள் குதிரைகள்லாம் வந்து கண்ணீர் சிந்துற மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரியான ஒரு கிட்டசகனம் தெரியுது. காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக வீசுது, வானம் வந்து ரொம்ப சிவப்பான மாதிரியான ஒரு சகுனம் வந்து தெரியுது. இப்படி வந்து நிறையா சகுனங்கள் வந்து தெரியுது. இப்போது இதையெல்லாம் ஒரு பக்கம் கர்ணன் பார்த்தாலும் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் மேலும் மேலும் பேசிக்கிட்டே வாரான். என் வில் விஜயம், இந்த வில்லோட நான் தேரில் இருக்கும்போது இந்திரனே என்னை ஏற்று வந்தாலும் என்னை தோற்கடிக்க முடியாது, அர்ஜுனனை கொல்ல என்னால் மட்டுமே முடியும், துரோணர் பீஷ்மர் இவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்து இவ்வளவு பெருசாக போர் செஞ்சுருக்காங்க, அவர்களும் போர்க்களத்தில் இறக்க தான் செஞ்சுருக்காங்க, அதனால் போர்க்களத்தில் மரணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயந்தான், எல்லாருக்கும் மரணம் வரத்தான் செய்யும், ஆனால் நம்ம போர் செய்யணும், அதுதான் வந்து நம்மளுடைய கடமையாக இருக்கணும், நான் இன்றைக்கி அர்ஜுனனை கொல்லுவேன், அப்படி இல்லை அப்படின்னா பீஷ்மர் போன இடத்துக்கு அதாவது பீஷ்மரை பின்தொடர்ந்து நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கர்ணன் வந்து வாரான். இப்போது அவன் பேசிக்கிட்டே இருக்கான், சல்லியன் மறுபடியும் குறுக்கிடுறான், குறுக்கிட்டு அவன் வந்து கர்ணனை கிண்டல் பண்ணுறான், என்ன கர்ணா நீ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் வந்து அர்ஜுனனை வச்சு புகழ்ந்து பேசுகிறான், அர்ஜுனன் என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத புகழ்ந்து பேசுகிறான். அவன் வந்து காண்டவ வனத்தை தனியாக நின்று எரித்தான், அந்த வனத்திலேருந்து எந்த உயிர்களும் வெளியே போகாத அளவுக்கு எல்லா உயிர்களையும் எரித்து அந்த அக்னி பகவானுக்கு உணவளித்தான். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் அந்த காண்டவ வனத்தை எரிக்கும்போது இந்திரனே அவனை தடுக்க வந்தான், இந்திரன் கூடையும் அர்ஜுனன் யுத்தம் பண்ணான், காட்டுக்குள்ளே தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவபெருமான் கூட யுத்தம் பண்ணான், இந்த மாதிரி யுத்தத்தெல்லாம் நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா நீ செஞ்சிருக்கியா, அதுக்கடுத்து கந்தர்வர்கள் கூட சண்டை போடும்போது நீ முதலே தப்பிச்சு ஓடிட்ட, அதுக்கு பிறகு துரியோதனன் துச்சாதன் எல்லாரையும் மீட்கிறதுக்கு அவன்தான் கந்தர்வர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் மீட்டுட்டு வந்தான், அப்போ நீ முத ஆளாக தப்பிச்சு ஓடிட்ட அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறான். அதுக்கு பிறகு விராட போர் நடக்கும்போது நீ அர்ஜுனனையா வெல்லலை, அர்ஜுனனை வென்றுவேன் வென்றுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, அப்பவும் முதல்ல ஏன் தப்பிச்சு ஓடின, இப்போவாவது ஓடாமல் போர் செய், ஆனால் நீ ஓடாமல் போர் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் கையில் அடிபட்டு செத்துருவே அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் வந்து பேசுகிறான். இப்படியா அவன் தன்னுடைய வேலையில் உறுதியாக இருக்கான், அவனுடைய வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வரான். இப்போது கர்ணன் வந்து போர்க்களம் கிட்ட வரும்போது அர்ஜுனனை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், அதன் பேரில் சல்லியனும் வந்து தேரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ கர்ணன் வந்து சுற்றி இருக்க வீரர்கள் எல்லார்ட்டையும் வந்து பேசுகிறான், அர்ஜுனனை இன்னைக்கு எனக்கு காட்டி கொடுக்கணும், அர்ஜுனன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை எனக்கு நீங்கள் சொல்லணும், அப்படி அர்ஜுனனை எனக்கு காட்டி கொடுக்க வீரர்களுக்கு நான் நிறையா பரிசு தருவேன், வண்டி வண்டியாக நகை தருவேன், ஒரு வண்டி மாட்டு வண்டி நிறையா வந்து நகைகள் நிறையா தருவேன், நகைகளும் ரத்தனங்களும் முத்து பவளம் இந்த மாதிரி நகைகள் தருவேன், அது வாங்கியும் திருப்திப்படலை அந்த மனுஷன் அப்படின்னா 100 பசுக்களை தருவேன், 1000 குதிரைகளை தருவேன், 600 யானைகளை தருவேன், இந்த மாதிரி வந்து என்னென்ன பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அறிவிச்சுக்கிட்டே போகிறான். அதுக்கடுத்து 100 பசுக்களை தரேன் அப்படின்னா அந்த பசுக்கள்லேருந்து பால் கறக்கிறதுக்கு பித்தளையால் ஆன பாத்திரத்தை தருவேன், இதுவும் அவனுக்கு திருப்தி கொடுக்கல அப்படின்னா இளம் வயது இருக்கக்கூடிய வேலைக்கார பெண்கள்
தாசிகளை வந்து அவனுக்கு வேலைக்கு தருவேன், 100 கிராமங்களை பரிசு தருவேன், தங்கத்தால் ஆன ஒரு பெரிய தேரை வந்து தருவேன், 4 குதிரைகளோடு சேர்ந்த தங்க தேரை வந்து தருவேன். இந்த மாதிரி இன்னும் பல பரிசுகளை வந்து கர்ணன் வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த போர் நடக்கும்போது அர்ஜுனன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கர்ணனுக்கு காட்டி கொடுக்கணும். இதுதான் அவனுடைய வேண்டுகோள். அதுக்காக இந்த பரிசுகள்லாம் வந்து அறிவிக்கிறான். இப்போ இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சல்லியன் மறுபடியும் குறுக்கிட்றான். குறுக்கிட்டு இவன்கிட்ட பேசுகிறான், என்ன கர்ணா நீ குபேரன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிய, உலகத்தோட மொத்த கருவலமும் உங்ககிட்ட தான் இருக்குதா, நீ எதுக்கு இந்த மாதிரியான பரிசுகள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, மறுபடியும் நீ தற்பெருமை பேசுறதுக்கே ஆரம்பிச்சிட்டியா, இந்த பரிசுகள் எல்லாம் நீ கொடுக்கவும் தேவையில்லை, யாரும் இதை கேட்கவும் இல்லை இங்கே இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் அர்ஜுனனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமும் கிடையாது, நம்ம இன்னைக்கு ஈஸியாகவே அர்ஜுனனை கண்டுபிடிச்சிக்கலாம், அது ரொம்ப பெரிய சிரமமான காரியமாக இருக்காது, நீ இப்போ சொன்ன பரிசுகளெல்லாம் வச்சு ஒரு பெரிய யாகமே பண்ணிடலாம், நீ அந்த மாதிரி யாகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தனா கூட நீ புத்திசாலித்தனமாக யோசிக்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறலாம், இந்த மாதிரி மடத்தனமாலாம் பேசிக்கிட்டு இருக்காத, 2 சிங்கங்களாக ஒரு நரி ஜெயிச்சதா எந்த ஒரு போர்லையும் வந்து யாரும் கேள்விப்பட்டதில்லை, அந்த மாதிரி தான் வந்து நீ பேசிக்கிட்டே இருக்க, தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு பக்கம் அவன் இவன் கொடுக்குறதா சொன்ன பரிசுகளை எல்லாத்தையும் வந்து மடத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கடுத்து அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் 2 சிங்கங்கள், நீ ஒரு நரி அப்படிங்கிற அர்த்தத்தில் 2 சிங்கங்களை நரி ஏற்றுன்னு வென்றதா எந்த ஒரு கதையிலையும் இல்லை, போரிலும் இப்படி மடத்தனமாக எங்கேயும் வந்து பேசாத. இன்னொரு பக்கம் அர்ஜுனன் கூட சண்டை போட போகும்போது நிறையா வீரர்கள் பின்னால் வருவாங்க, அந்த வீரர்கள் இருக்கும்போது மட்டும் அர்ஜுனனை ஏற்று சண்டை போடு, தனியாக நின்று அர்ஜுனன்கிட்ட சண்டை போடாத, அவன் உன்னை ஈஸியாக கொன்றுவான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பேசுகிறான். இப்போ கர்ணனுக்கு வந்து கோபம் வருது, நண்பன் உருவத்தில் இருக்க பகைவர் நீர் இப்படி வந்து என்னை பயமுறுத்த பார்க்குறீரு அப்படின்னு சொல்லி அவனும் வந்து உடனே கண்டுக்கிட்டான். போர் தொடங்கும் முன்னாடியே சல்லியன் என்ன வேலை செய்கிறான் அப்படிங்கிறத கர்ணன் வந்து கண்டுக்கிட்டான். நண்பன் உருவத்தில் இருக்கக்கூடிய பகைவர் நீர், பல்வேறு விதமான வார்த்தைகளால் என்னை குழப்ப பார்க்குறீர், என்னை பயமுறுத்த பார்க்குறீர், இன்னைக்கு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் முன்னேறி போய் அர்ஜுனனை கொல்வேன், அர்ஜுனன் கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது சல்லியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தாயோட மடியில் இருக்க குழந்தை நிலவை பார்த்துக்கிட்டு நிலவை பிடிக்க போகிற மாதிரி, நிலவை பிடிக்க ஆசைப்படுற மாதிரி நீ நினைக்கிற, அதனால தான் நீ அர்ஜுனனை எடுத்து சண்டை போட போகணும்னு சொல்லி நினைக்கிற கர்ணா. இன்னொரு பக்கம் சிங்கத்தை வந்து நரி அறைகூவல் விடுத்து அழைச்சிக்கிட்டே இருக்குமா காட்டுக்குள்ளே, சிங்கம் வர்ற வரைக்கும் நரி வந்து நாம தான் சிங்கம், நாம தான் காட்டுக்கு ராஜான்னு நினச்சிக்கிறோம், அதே மாதிரி தான் நீயும் நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீயும் பார்த்தனும் எந்த மாதிரியான ஆள் அப்படின்னா, பார்த்தன் சிங்கம் அப்படின்னா நீ வந்து நரி, பார்த்தன் புலின்னா நீ வந்து நாய், புலி வந்து வேட்டையாடும், நாய் வந்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான விஷயங்களை அர்ஜுனனையும் கரணையும் வச்சு ஒப்பிட்டு பேசுகிறான். நீ வந்து நரி அவன் சிங்கம், நீ வந்து நாய் அவன் புலி, நீ விஷம் அவன் அமுதம், நீ வந்து ஒரு முழு பொய் அவன் வந்து முழு விதமான ஒரு மெய் அப்படிங்கிற மாதிரி சல்லியன் வந்து பேசுகிறான். இப்போ இதெல்லாம் வந்து கேட்ட பிறகு கடைசியில் கர்ணனுக்கு கோபம் வருது, கோபம் வந்த பிறகு அவன் வந்து அதுக்கடுத்து என்ன பேசுகிறான் அப்படின்னா, நான் இன்னைக்கு நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் இன்னைக்கு விஜயம்ங்கிற வில்லு எடுத்துக்கிட்டு வரேன், இந்த அஸ்திரத்தை நான் ஏவனா அதை எதிர்த்து யாராலையும் நிற்க முடியாது, நான் பல வருஷங்களாக அதுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு வரேன், இந்த நாகாஸ்திரத்தை நான் இன்னைக்கு வேற யாரை நோக்கியும் ஏவ மாட்டேன், அர்ஜுனனை நோக்கி ஏவுவேன் இல்லைனா கிருஷ்ணனை நோக்கி ஏவுவேன், இந்த ரெண்டு பேர் தான் என்னுடைய இலக்கு, அவர்கள் ரெண்டு பேரையும் கொன்ன பிறகு உம்மையும் கொல்வேன், உம்மையும் உம்மை சார்ந்த உறவினர்களையும் நான் இன்னைக்கு கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து பேசுகிறான். அப்படி பேசிட்டு அதுக்கடுத்து அவன் பதிலுக்கு மத்திர தேசத்து மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறான், மத்திரர்கள் எல்லாரும் வந்து நண்பன் உருவத்தில் இருக்கக்கூடிய பகைவர்கள், அவர்கள் வந்து இழிகுணம் கொண்டவர்கள், மத்திர தேசத்தில் இருக்க பெண்கள் எல்லாரும் ரொம்ப கேவலமானவங்க, அவர்கள் வந்து புருஷங்கூட இல்லாமல் இன்னும் பல பேர் கூட உறவு வச்சுக்கிடுவாங்க, அந்த மாதிரி வேசி குணம் இருக்கக்கூடிய ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவராக நீ இருப்பீர், அந்த மாதிரியான ஒரு பெண் தான் உன்னை பெற்று போட்டிருக்கா, அதனால தான் நீர் இந்த மாதிரி என்னைய அர்ஜுனன் கூட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை பற்றி திட்டுறீர், என்னோட பலத்தை குறைக்க பார்க்குறீர், அந்த மாதிரி வந்து அவன் மற்ற தேசத்து பெண்களை இழிவுபடுத்தியும் பேசுகிறான். இன்னொரு பக்கம் அந்த மாதிரியான ஒரு அம்மா வயத்தில் பிறந்ததுனால தான் நீர் இந்த மாதிரி நடந்துக்கிறீர் அப்படின்னு சொல்லி சல்லியனே வந்து திட்டுறான். அவனுக்கு உண்மையிலே வந்து சல்லியனை திட்டணும், அதுக்காக வந்து அவன் வந்து இந்த இடத்துல இப்படி பேசுகிறான். அப்படி பேசிட்டு அதுக்கு பிறகு அவன் வந்து கடைசியாக சொல்கிறான் கோபத்தில், ஏன்னா அவன் ஏற்கனவே சல்லியனோட வார்த்தைகளால் அதிகமாக அசிங்கப்பட்டிருக்கான், அதனால் மறுபடியும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் என்னுடைய கதாயுதத்தை எடுத்து உன் தலையை அடித்து நொறுக்கிடுவேன், உன் தலையை அடித்து நொறுக்கிடுவேன், பேசாமல் தேர மட்டும் ஓட்டும் அப்படின்னு கர்ணன் சல்லியனை நோக்கி சொல்கிறான். தொடர்ந்து அவர்கள் என்ன பேசுகிறாங்க, போர் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.